திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகள் ஜெயப்பிரியாவுக்கு சொந்தமான திருமண மண்டபம் உள்ளது. நேற்று முன்தினம் இரவு ஆந்திராவைச் சேர்ந்த மணமகனுக்கும் குமுடிப்பூண்டியைச் சேர்ந்த மணமகளுக்கும் இங்கு திருமண வரவேற்பு நடைபெற்றது. அப்போது முதல் தளத்தில் உணவு பரிமாறுவதற்காக கீழ்த்தளத்திலிருந்து உணவு எடுத்து சென்றபோது லிப்ட் அறுந்து விழுந்தது. இதில் கேட்டரிங் பணிகளுக்காக உணவு பரிமாற வந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் சீதல் தலை நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தான். அவருடன் லிப்டில் சென்ற விக்னேஷ், ஜெயராமன் ஆகிய இரண்டு பேரும் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருமண மண்டப விபத்து குறித்து சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மண்டபத்தின் உரிமையாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகள் ஜெயப்பிரியா, மேலாளர் திருநாவுக்கரசு, மேற்பார்வையாளர் வெங்கடேசன் மற்றும் லிப்ட் ஆபரேட்டர் கக்கன் ஆகிய நான்கு பேர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304 உட்பிரிவு 2 கீழ் விபத்தில் உயிரிழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முதல் எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ள திருமண மண்டப உரிமையாளர் ஜெயப்பிரியா தலைமறைவாகிவிட்டார். எனவே மண்டப மேலாளர் திருநாவுக்கரசு, மேற்பார்வையாளர் வெங்கடேசன் மற்றும் லிப்ட் ஆபரேட்டர் கக்கன் ஆகிய 3 பேரை சிப்காட் போலீசார் கைது செய்து பொன்னேரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மூவரையும் வருகிற 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மேஜிஸ்ட்ரேட் மோகனப்பிரியா உத்தரவிட்டார். இதையடுத்து மூவரும் பொன்னேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டன. தலைமறைவான ஜெயப்பிரியா நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெறவோ அல்லது சரணடைந்து ஜாமீன் கேட்கவோ நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்பு நாளை திங்கட்கிழமை அதற்கான நடவடிக்கைகளில் அவர் தரப்பினர் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.